Hi everybody, Jigatanda 2 will Talavara. Vanga video kulapala, video kulapurthmudia, Adanam channel, subscribe panala, Odanadia, subscribe paninga, Nandri. Number Talavarodia, Rajanish Mandira's book, Veli Tangan at the Liva, Ningapathriping at Tanti TV. In the book, Ipo Yella at the Lion category, the Burnga, Ingeparanga, Rajanish Mandira's available of dinner, Nathidukana or Padium Potunda. இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த நிலையில தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இந்த புக்கு வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அதை சிறப்பிச்சதும் இல்லாமல் வெளியே வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுக்கல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணிட்டேன், ஆனால் அது தலைவருக்கு இல்லை, ஆனால் தலைவர் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், வேற ஒரு நடிகர் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் எப்போ கதை எழுதினாலும் அது தலைவரை நினைவில் வச்சு தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் ஹைலைட் என்னன்னா, ஜிகர்தண்டா ஸ்டோரியே நம்ம தலைவரை நினைவில் கொண்டு தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. ஆனால் பாருங்கள், அது நடித்ததும் நம்ம தலைவருடைய ரசிகர் தான், எல்லாத்தையும் தெரியும், பயங்கரமான ரசிகர் அப்படின்றது. இப்போது அந்த கேரக்டரு திருப்பியும் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காரு. என்னன்னா, எழுதிக்கிட்டு இருக்காராம் கதையை ஜிகர்தண்டா 2. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பட்டியை தீட்டிகிட்டு இருக்காராம். ஆல்ரெடி பேட்டை என்ற ஒரு மரண மாஸ் காவியத்தை கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் சரி, எல்லா தலைவரும் சொந்தங்களும் இப்போ போட்டாலும் அந்த படத்தை அப்படி வெறித்தனமாக பார்ப்பாங்க. ஏன், நியூட்ரல் ஆடியன்ஸும் எல்லாருக்கும் பிடிச்ச படம் பேட்டை. திரும்பவும் நம்ம தலைவரை கொண்டு வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை திருப்பியும் கொண்டு வந்து நம்ம தலைவரை காட்டி இதுக்கப்புறம் எல்லாருமே இப்போது அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான். தலைவருக்காக கதை எழுதுறத நான் நிறுத்தவும் மாட்டேன், எழுதிக்கிட்டு தான் இருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் தலைவருக்கு அந்த கதை பிடிச்சி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் தலைவரை வச்சு படம் எடுப்பேன் அப்படின்னு இன்றைக்கும் வைராக்கியமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு உறுதி கன்ஃபர்மேஷனே சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாரி ஸ்டோரியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் சொல்லுங்கள். இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளி அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டியில் ஜிகர்தண்டாவே வேறு மாதிரி, அது பேட்டை வேறு மாதிரி. ஒரு ஒரு ஸ்டோரியும் அவர் வந்து ஒரு ஒரு ஜேனரில் எடுக்கிறாரு. உண்மையிலுமே அவர் வித்தியாசமான கேரக்டர் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ். இருந்தாலும் நம்ம தலைவருக்கு தனி ஸ்பெஷலாக செதுக்குவார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்ததாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கனா எப்படி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். பேட்டை மாதிரி இருக்குமா இல்லை வேறு ஏதாவது மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உண்மையிலுமே கார்த்திக் சுப்ராஜ் யாரை வச்சு எடுத்தாலும் அவருக்கு எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு என் மனதார, அது மட்டும் இல்லாமல் தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியினையும் கூறிக்கொள்வதோடு நீங்களும் அவருக்கு வாழ்த்தையும் நன்றியும் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தலைவருடைய சொந்தம் வெரியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் இருக்கும், அதை டச் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.